தேவன் தமது சிருஷ்டிப்பை மதித்து அதை பழைய நிலைக்கு கொண்டு வரும் ஒரு திட்டத்தை கூறினார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியை அவர் ஆபிரகாம் என்ற தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து மதித்து நடந்தான். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததுடன் அனைத்து தேசத்தாரையும் அவன் மூலமாக ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அவனுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கடற்கரை மணல் அத்தனையாயும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் அவர்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எனவே அவனை தமது நீதியுள்ள தாசர்களில் ஒருவனாக மதித்து அவனை தேவனுடைய நண்பன் என்றும் அழைத்தார். ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை பரிசோதித்தார். அவர் அவனிடம் பேசி அவனது ஒரே பேரான குமாரனை பலியிடும்படி கூறினார். தனது மகன் மூலமாக தேவன் தனது சந்ததியை பெருக பண்ணி பூமியின் தேசத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்த வாக்கை அவன் அறிந்திருந்தான். எனினும் தேவனை அவன் விசுவாசித்திருந்தபடியால் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் கூப்பிட்டு, ஆபிரகாமே, இப்போதும் உனது ஒரே பேரான குமாரனை எனக்கு ஒப்புக் கொடுத்தபடியால் நீ எனக்கு கீழ்ப்படிந்ததை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் அருகில் உள்ள ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். எனவே ஆபிரகாம் அதை தன் மகனுக்கு பதிலாக தேவனுக்கு பலியிட்டான். தேவன் ஆபிரகாமின் மகனுக்கு பதிலாக பலியிட ஒரு ஆட்டை கொடுத்ததை பாருங்கள். தமது பெரிய திட்டத்தின் ஒரு சாயலாக அந்த திட்டம் பாவத்தையும் மரணத்தையும் அழித்து ஆண்களையும் பெண்களையும் தம்மோடுள்ள அந்யோன்ய உறவில் மீண்டும் சேர்ப்பதாக இருந்தது.